உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது காணாமல் போகவில்லை. சாதாரணமாக வெளியே தெரிந்து உங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்கள் துயரங்களை அடை அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டம் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடும் போது மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அது கல்வித்துறையாக இருந்தால் என்ன, சுகாதாரத்துறையாக இருந்தால் என்ன, வாழ்வாதாரத்துறையாக இருந்தால் என்ன, சகல துறைகளிலும் நாம் இந்த மாவட்டம் பின்னணியில் இருக்கின்றது. ஒரே ஒரு துறையை தவிர, அதாவது இந்த இலங்கையிலே கூட மதுபானங்களை மற்ற வேட்பாளர்கள் உங்களுக்கு கூற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு என் மேல் ஒரு கேள்விக்குறி ஒன்று வந்திருக்கின்றது. ஏன் இந்த சசிதரன் இந்த தேர்தலிலே இறங்கவில்லை என்று. நானும் 38 வருடமாக இந்த தேர்தல், இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் ஒவ்வொன்றும் நான் பங்கேற்றிருக்கின்றேன். இந்த கட்சிக்கு நான் விசுவாசமாகவும் எனது தலைவருக்கு விசுவாசமாகவும் நான் இருந்திருக்கின்றேன். அந்த நிலையிலே எனது தலைவர் எனக்கு ஒரு தேசிய பட்டியலிலே இடம் தருவதாக சொல்லி கூறி என்னை இந்த முறை இந்த தேர்தலிலே நிற்க வேண்டாம் என்று சொல்லி எனக்கு தேசிய பட்டியல் எனக்கு தேர்தலாக உறுதியளித்திருக்கின்றார். மக்களே, நான் 38 வருட காலமாக இந்த கட்சிக்கு ஆற்றிய சேவை, இந்த மட்டக்களப்பு மக்களுக்கு நான் ஒரு ஒரு 5 வருஷம் சேவை ஆற்ற வேண்டும் என்று ஒரு முடிவிலே நான் இந்த முறை தேசிய பட்டியலிலே ஈடுபட்டிருக்கின்றேன். இனி கடவுள்தான் தெரியும் எத்தனை பேர் எடுபட போறார்கள், என்ன நிலைமை என்ன என்று. ஆனால் நான் உங்களை விட்டு வேற ஒரு இது இருக்கும் போது சேர்மன் போஸ்டோ ஒரு எம்பரசர் போஸ்ட் தந்தாலும் நான் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 38 வருடமாக இந்த கட்சிக்கு நான் இந்த மக்களுக்கு இந்த கட்சி மூலம் இந்த மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டும் ஒரு சேவை என்ற நிலையிலே நான் இப்பவும் உறுதியாக உள்ளேன். ஆனபடியால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இதுக்கு போவேன் ஒழிய மற்றும்படி நான் வேற இருக்கும் காசுக்காக நான் போக மாட்டேன் என்பதை உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றேன். மக்களே, உங்களுக்கு தெரியும் 4 முறை ஆமியாலும் எல்டிடியாலும் தாக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 2008 கூட எங்களுக்கு ஒரு மேடை போட்டு மீட்டிங் கூட வைக்க இயலாம இருந்தது. ஆனால் இந்த மக்கள் எங்களை நல்ல விதமாக எங்களை ஏற்றுக்கொண்டு என்னையும் எனது நண்பன் மாசுராமணி அவர்களையும் மாகாண சபைக்கு அனுப்பியிருந்தார்கள். அது எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு காரியம் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். மக்களே, இந்த முறை இந்த 17ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய வாக்காளர்கள் 8 பேர் இருக்கின்றார்கள். அந்த 8 பேருக்கு உங்களுக்கு பிடித்தமானவர்களே. நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து தான் 2 பேர் தான் நான் போட்டேன். அதாவது கியாஸ் ஜெகனவர்கள் மற்றும் 6 பேர்ல நீங்க விருப்பமான ஆட்களுக்கு நீங்க உங்களுடைய வாக்களிப்பை போட்டு பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்று நான் கூறி விடப்படுகிறேன். வணக்கம். உலக கனடிய பல்கலைக்கழகத்துடைய
மற்றும் சர்வதேச கேர் நிறுவனத்தில் ஆகியவற்றில் 14 ஆண்டுகள் மேலாக சேவையாற்றி உங்களுடன் கிழக்கு மாகாண சபையில் முதலமைச்சர் செயலகத்தின் 8 அமைச்சர்களுக்கான செயலாளராகவும் சேவையாற்றி தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் இலக்க மாணவர்களுக்கு போட்டியிடுகின்ற சித்திரப்பூரி மாமாகர சகோதரர் அமிர்தாரி சேர் அவர்களே மட்டக்களப்பு மாவட்டத்தின்